வணக்கம். நம்ம ரூட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. மார்கழி திங்கள் 5ஆம் நாள் திருப்பாவை 5வது பாசுரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த பாசுரம் பெண்களுக்கே உரித்தான ஒரு பாசுரம் அப்படின்னு தான் சொல்லணும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நிஞ்சனவும் தீயில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இசையை கேட்டுட்டு வந்துடலாம். பாடியவர் அம்சா கண்ணன். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோரெம் பாவாய் தீனில் தூசாகும் செப்பேலோரெம் பாவாய் மாயனை. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை கண்ணனை ஆண்டாள் நாச்சியார் மாயன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மாயை அப்படிங்கிறது ரெண்டு வகையாக சொல்லுவாங்க, சுத்த மாயை அசுத்த மாயை. நாம் இறைவனை பற்றி யோசிச்சுட்ருக்கோம் இல்லையா, ஸோ இது வந்து சுத்த மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகிறது, இறைவனுடைய பாடல்களை படிப்பது, பஜனை, இந்த மாதிரி. இப்போது திருப்பாவை நாம் கேட்டுட்ருக்கிறதும் ஒரு வகையான சுத்த மாயை அப்படின்னு தான் சொல்லணும். அசுத்த மாயை அப்படிங்கிறது பேர் புகழ் பணம் இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா, இதை வந்து அசுத்த மாயை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசுத்த மாயையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக வந்ததுனால கண்ணனையும் ஆண்டாள் நாச்சியார் மாயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பிறந்த ஊருக்கே அவரால் தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நாம் பிறந்ததுனால நம்ம ஊருக்கே சிறப்பாக இருக்க முடியும்? நாம் பிறந்த ஊரில் நம்ம பேரை போயிட்டு கேட்டால் நம்மளை 4 பேருக்கு தெரிகிற மாதிரி நாம் வாழணும். அப்படி இருந்தால் நம்மளால் அந்த ஊருக்கே சிறப்பு. சில பேர் இருக்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஊருக்கே தெரிகிற மாதிரி நாம் சிறப்பாக வாழணும். தூய பெருநீர் யமுனை துறைவனை, அதாவது அவர் பிறந்த ஊருக்கு மட்டும் இல்லாமல் அவர் விளையாடிய அந்த நதிக்கும் அவரால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயர் குலத்தில் தோன்றிய அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆயர் குலம் அப்படின்னா வெறும் மாடு மேய்க்கிற குலம் தானே, அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறது மாடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் மாடு இருந்தால் அவங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த காலத்திலிருந்து சொல்லப்படுற ஒரு நியதி. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக மாட்டுப்பாலை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுப்போம் இல்லையா. அந்த குலத்தில் பிறந்த கண்ணனால் அந்த குலத்துக்கே பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அதாவது கண்ணன் யசோதை அம்மாவுடைய வயிற்றில் கருவாக உருவாகி தான் பிறந்தார். அவர் நினச்சிருந்தா அவர் வேறு வகையில் எப்படி வேணும்னா அவதரிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு சிறப்பு கொடுத்து
அவருடைய வயிற்றுல கருவாகி வளர்த்த தேவகி அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கிறாரு. பொதுவாகவே நாம் ஏதாவது ஒரு நல்லது பண்ணோம்னா நம்ம பெற்றவங்களுக்கு அது ரொம்ப மதிப்பையும் பெருமையையும் சேர்க்கும். பெத்த நேரத்தை விட நல்லவங்க இல்லை புகழ் பெற்றவங்க அப்படின்னு அடுத்தவங்க வாயால் கேட்கும்போது தான் நம்மளை பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதாவது கண்ணனை நாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த வரிகளில் சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். ரொம்ப சுத்தமாக வந்து நாம் மலர் தூவி அவருடைய புகழை பாடி, புகழ் கூட பாட வேணாம், மனசில் நினைச்சாலே போதும், போய பிழையும் புகு தருவான் நெஞ்சனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். இம்மை மறுமை பிழைகள், தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பிழைகள் எல்லாமே தீயில் சுட்டது போல கருகி காணாமல் போயிடும், நம்ம புதுசாக பிறந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறத இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வராங்க. பாட்டு ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், பெண்களுக்கே உரித்தான ஒரு பாவா இது அமையும் அப்படின்னு. பொதுவாகவே நாம் புகுந்த வீட்டுக்கு போயிட்டு வாழ போகிறோம் அப்படின்னா கணவர் மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கிற அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நாம் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை காதலிக்கிறாங்க. அடுத்து அங்கே போயிட்டு வாழ போகிறதுக்காக கண்ணனுடைய அம்மா யசோதையை புகழ்ந்து பேசுகிறாங்க, புகழ்ந்து பாடுறாங்க. ஆண்டாளுக்கு யசோதை மாமியார் முறையாச்சு, அதனால் இவங்க இப்பொழுதே கல்யாணத்துக்கு முன்னரே புகழ்ந்து பாடி அவங்க மனம் குளிர வைக்கிறாங்க. நான் போகிற வீட்டில் இருக்கிற மாமியார் மனம் குளிரும்படியாக நாம் நடந்துக்கணும், அவங்கள பற்றி நல்லதை புகழ்ந்து பாடணும் அப்படிங்கிறது தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நாளை அடுத்த பாவை பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபிகா. நன்றி.